இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் டே. இன்னைக்கு திரும்பி வந்து லைஃப்ல எப்படி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறதுங்கிறது நான் சொல்றேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் பார்க்குற பசங்கள்லாம் ஐடி இல்லாட்டா பிஸ்னஸ்ல பார்க்குற அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் ஜோம்பி மாதிரி போறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா நிறைய ஆன்சைட்டி டிசீசஸ்லாம் பார்க்குறேன். லாஸ்ட் வீக் என்னோட இன்னொரு சேனல்ல நான் வந்து என்னோட டாக்டர் ஹஃபீஸுல்லாட்ட பேசும்போது ஹஃபீஸுல்லா சொன்னார், ஸ்ட்ரெஸ்னால நிறைய டிசீஸ் வரும்னு. லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரும், டயபெட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் லீட்ஸ் டு மோர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் கிட்னி, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்லாம் நிறைய வரும்னு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் லைஃப்பை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக லீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயமா ஒரு சில பாயிண்ட்ஸுகளை நான் சொல்லலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு, கார்த்தால எழுந்து இது ரெண்டு வருஷமாக என்னால் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, கார்த்தால எழுந்தோடனே காரை ஓட்டு பீச்சுக்கு போயிடுவேன். காந்தி சிலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு கன்னிகா சிலை வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவாக வந்து அந்த லேபர் ட்ரையம்ப் ஆஃப் லேபர் ஸ்டாச்சு வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவேன். ஸோ இது எதுனாலனா, கார்த்தால 5 மணிக்கு நம்ம பீச்சில் நடந்தோம்னா சரவணன் சார்லாம் வருவார். அப்போ ரெகுலராக அவரை மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் பார்க்க முடியும், அவங்களோட பேச முடியும், அவங்கள்ட்ட நம்ம 1-2 வார்த்தை கற்றுக்க முடியும். அது மாதிரி வருவாங்க, பேசுவாங்க. நம்மளுக்கு ஒரு வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. அண்ட் அங்கே காற்று சிலு சிலுன்னு அடிக்கும். மெதுவாக வெயில் வரும், வெயில் வந்ததுன்னா விட்டமின் டி வரும் இதில் உடம்பில். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும், நேச்சரில் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் நேச்சரோட மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நார்மல் ரோட்டில் நடந்தால் புகாதான் வரும். பீச்சோட இன்னொரு ரோட்டில் நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். மண்ணில் நடந்தால் இன்னும் பெட்டர், கால் மண்ணில் பதிஞ்சதுன்னா இன்னும் பெட்டர். ஸோ எவ்வளோ குயிக்காக நம்மளோட எவ்வளோ தூரம் நம்ம நேச்சரோட போகிறது. ரெண்டாவது, நிறைய பேர் இது பண்ணுறது கிடையாது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸுங்கிறது பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அன்றைக்கி டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாட பிடிக்கும்னா ஷட்டில் டென்னிஸ், டேபிள் டென்னிஸ்ஸு இது மாதிரி ஏதாவது ஸ்போர்ட் விளையாடுங்க. இல்லாட்டா ஒன்றும் இல்லாமல் நடக்கலாம், சைக்கிள் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதை பண்ணலைன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். அட் ஒன் டைம் பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு லைஃப்பில் எனர்ஜி வேணும், ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் நீங்கள் நடக்கணும். இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் டைமே இல்லைன்னா கூட நீங்கள் எடுக்கிற அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் மேலேயும் கீழே நடக்கலாம். இல்லாட்டா ஆஃபீஸில் லிஃப்டை பிடிக்காமல் ஸ்டெப்ஸே ஏறி இறங்கினாங்களே எக்ஸசைஸ் இருக்கும். அடுத்தது, நீங்கள் எவ்வளோ டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கங்கிறது இம்பார்ட்டண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேர் கேரியருங்கிற பேரில் கனாபினான்னு சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஐடியலாக எப்போ தெரியும்னா, இது நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். அப்பா நான் அப்படிம்பாங்க, அப்படியே ஒரு ஃபியர் சைக்காசஸ் க்ரியேட் பண்ணுவாங்க அப்பா வராருன்னு. வீட்டில் டிவி ஜாலியாக எல்லாம் ஓடின்னு இருக்கும். அப்பா வர டைமுன்னு சொன்னால் டிவி ஆஃப் ஆகிடும், எல்லாம் ஆஃப் ஆகிடும், அப்படியே வீடே நிசப்தமாகிடும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு விதமாகவும் அப்பாவுக்கு வெள்ளமாக ஒரு விதமாக அது மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் வில் பி வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லிக்க முடியும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடக்கி வச்சிங்கன்னா லைஃப்பில் வந்து நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். 4வது, தேங்க்யூ சொல்ல கற்றுக்கோங்க. எங்கள் அப்பா அது கடைசி வரைக்கும் பண்ணுவார். என்னால் நினைப்பேன் என்கிட்ட ஏன் தேங்க்யூ சொல்கிறாருன்னு. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணோட்டத்தில் தேங்க்யூன்னு சொன்னால் பிடிக்கும். எனக்காக பண்ணுற கேமராமேனாக இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கலாம், என் கொலீக் எனக்காக ஒன்று பண்ணி கொடுத்ததாக இருக்கலாம், தேங்க்யூ வெரி மச்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஒரு லெவலில். 100 லெவலில் என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு லைஃப்பில் கிடச்ச பிளெஸ்ஸிங்ஸுக்கு நீங்கள் கிராட்டிடியூடு நன்றியோடு இருக்கணும். நான் தான் திரும்பி திரும்பி பல இடத்துல நான் சொல்லுவேன், நான் ஓவேரியன் லாட்டரியை ஜெயித்தவன். இந்த ஓவேரியன் லாட்டரிக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்.
இந்த ஓவரியன் லாட்ரி இல்லைன்னா நான் லைஃப்பில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் நான் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஓவரியன் லாட்ரிங்கிறது படிப்புங்கிற அட்வான்டேஜை எனக்கு ரொம்ப சீக்கிரமாக கொடுத்தது, படிக்கிற கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக கொடுத்தது. நான் ரெண்டு தாத்தாவுமே பெரிய கிராஜுவேட்டு, எங்கள் கொழு தாத்தாவே கிராஜுவேட்ஸு. அதனால் சின்ன வயசில் அவங்க உட்காந்து நம்மளை படிக்க வச்சது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆச்சு. அஞ்சாவது, மெடிடேட் பண்ண கற்றுக்குங்க. மெடிடேஷனுங்கிறது வந்து மூச்சு பயிற்சி தான், ஒன்றும் கடவுள் அது இது கிடையாது. மூச்சை இழுத்து வாங்கி மூச்சை வெளில விட்டிங்கனாலே நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. இந்த மூச்சு பயிற்சியை பண்ணிங்கன்னா மைண்டு காம் ஆகிடும், ரிலாக்ஸேஷன் பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும், இன்சோமினியா வரும், லேக் ஆஃப் ஸ்லீப் உங்களை இரிட்டேட்டாக பண்ணும், கொலீக்ஸ் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, எல்லாமே தப்பாக போய் சேர்ந்துடும். அதனால் நிச்சயமாக நீங்கள் தூங்க வரது நல்லா கற்றுக்குங்க. 7வது பாயிண்ட்டு, உங்களை உங்களையே சேலஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து அது மாதிரி சேலஞ்சஸ் வைங்க. இந்த சேலஞ்சஸ் எப்படி இருக்கணும்னா நீங்கள் அதை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் எட்டாத பழத்தை எடுக்க பார்த்தீங்கன்னா நரி மாதிரி சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு போயிடுவீங்க, அந்த டார்கெட்டை நோக்கி போக மாட்டீங்க. ஒரு கோல் உங்கள் ரீச்சுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் டெஃபினட்டாக போய் அந்த பாலை அந்த இலக்கை தொடுவீங்க. அதனால் டெஃபினட்டாக கோல்ஸ் வச்சுக்கோங்க, உங்களை கான்ஸ்டண்ட்டாக சேலஞ்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ண பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணோன்னா இது போதும்னு இல்லாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக சிரிக்க கற்றுக்கோங்க. உங்களால் சிரிக்க முடியலன்னா வடிவேல் காமெடியோ இல்லை செந்தில் குண்டமணி காமெடியோ பார்த்து கெயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ஃபிசிக்கலாக 100 பசங்களோட அப்பப்போ டச் வச்சுக்கிறது நல்லது, அதனால் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ண கற்றுக்குங்க. அந்த கிரிக்கெட் ஃபீல்டில் இந்த ஹைஃபை கொடுக்கறது, க்ளவுஸை வச்சு ஒத்தனை ஒத்தன டச் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்கு தான் காரணம். ஏன்னா மனுஷங்கிறவன் சோஷியல் பீயிங், இதை பண்ணலைன்னா அவன் இருக்கவே இருக்க முடியாது. லைஃப்பில் ஃபேட்லிஸ்ட்டாக இருக்காதிங்க. ஃபேட்லிஸ்ட்னா உலகத்தில் எல்லாமே ஒழுங்காக நடக்காது, எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லி நினைக்காதீங்க. லைஃப்பில் ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.